பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். திருவள்ளூர் அருகே தனியார் சிங்கிள் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 45 பேரை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு நிதி 20,000 ரூபாய் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் வழங்கினார். செங்குன்றம் அருகே இயங்கி வரும் தனியார் செங்கல் சூளையில் 45 பேர் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வருவதாக சண்முகம் என்பவர் புகார் மனு அளித்திருந்தார். இதைத் தொடர்ந்து வட்டாட்சியர்கள் தமிழ்ச்செல்வன், முருகானந்தம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு கொத்தடிமைகளாக இருந்த 45 பேரையும் மீட்டு கோட்டாட்சியர் அலுவலகம் அழைத்து வந்து 20,000 ரூபாய் நிதி மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். மீட்கப்பட்ட சிறுவர்களின் கல்விக்கு உரிய ஏற்பாடு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் செங்கல் சூளை உரிமையாளர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் முதல் எண்டூர் வரையுள்ள கடலோர பகுதிகளில் போலீசார் ஆபரேஷன் வாட்ச் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பொன்னேரி காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி தலைமையில் பழவேற்காடு லைட் ஹவுஸ் கடற்கரை பகுதியில் காவலர்கள் 262 பேர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். அப்போது கார், பேருந்து, இருசக்கர வாகனம் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு அகவிலைப்படி பணிப்பதிவேடுகள் சரியாக பராமரிக்காத நிர்வாகத்தை கண்டித்து மொடக்குறிச்சி தாலுகா அலுவலகம் முன்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதந்தோறும் வழங்கப்படும் சம்பளம் காலதாமதமாக வழங்கப்படுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் முழக்கம் எழுப்பப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.